Hi friends, வெல்கம் to ஹெல்த் அண்ட் வெல்த் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கோபி மஞ்சூரியன் ரெசிபி பார்த்தின வீடியோ கோபி மஞ்சூரியன் எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு தான் நான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க குள்ள போகலாம் இரநூறு கிராம் காலிஃப்ளவருக்கு நான் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் flour, இதை வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும் கூடவே black பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வெறும் உப்பு தண்ணிலை மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில் இல்லை சாதாரண உப்பு தண்ணிலை மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன் பூச்சிலாம் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கணும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இரநூறு கிராம் காலிஃப்ளவரை நல்லா பெசரி விட்டுடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே செட் பண்ணி வச்சுடுங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி கடாயில் எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலிஃப்ளவர் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம பொறிக்கணும் நீங்கள் இந்த ரெசிபி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ளேமில் தான் செய்யணும் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் இது வந்ததுக்கு போதும் கிறிஸ்பியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் நான் பொறிச்சு எடுத்துட்றேன் காலிஃப்ளவரை நீங்கள் உப்பு தண்ணியிலேருந்து டைரக்டாக எடுத்து இந்த கலவையில் கலக்கக்கூடாது கொஞ்சம் அதை வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சிட்டு நிழலில் வச்சுடுங்க அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அந்த மிக்சடில் சேர்த்து பொறிச்சு எடுங்க அப்போ தான் எண்ணெய் குடிக்கிறது கம்மியாகும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வரும் நீங்கள் அப்படியே ஈரமாக டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி கோபி மஞ்சூரியன் கிறிஸ்பியாக கிடைக்காது நம்ம பொறிக்கும் போது ஒன்று ரெண்டு ஒட்டிக்கும் ஸோ அதை நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம் குட்டி குட்டியாக அப்புறமா ஒரு அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா புகை வர அளவுக்கு அந்த எண்ணெயை வச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு பல் பூண்டு அதை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம செய்யணும் ஃப்ளேம் வந்து இதுக்குமே நம்ம வந்து ஹையாக தான் வைக்கணும் எந்த ஸ்டேஜ்லேயும் கம்மி பண்ணக்கூடாது இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து ஒன்றா நம்ம கலந்து விடலாம் வெங்காயத்தால் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் கோஸ் கூட பொடி பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு அரை ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் கால் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் காலிஃப்ளவருக்கு இதுதான் அளவு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போவும் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக ஒரு அரை ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் ரிச் கலர் லுக் கிடைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நீங்கள் தான் பண்ணணும்னு இல்லை நார்மல் ஆயிலில் கூட பண்ணலாம் பட் நல்ல செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சாஃப்டாக வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ்க்கும் குறைவான தண்ணி விட்டு நல்லா இது சுண்டி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா வத்தி வந்திருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி விட்டு நீர்க்க கரைச்சி எடுத்திருக்கேன் இது வந்து கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும் அதை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி தட்டிவிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து வச்சிட்டு நல்லா வேகமாக பெரட்டி விட்டுடுங்க ஃப்ளேம் வந்து எந்த காரணத்தை கொண்டு குறைக்க வேணாம் ஹைலே இருக்கணும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெசிபி ரெடி ஆகிடும் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட இந்த ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும் இனிமேல் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எம்மியான கோபி மஞ்சூரியன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடுறேன் இந்த கோபி மஞ்சூரியன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ